தாய் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். அற்பனுக்கு வாழ்வு வந்தா அர்த்த ராத்திரியில குணப்படிப்பான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு வேலையை தான் ஒருத்தர் தொடர்ச்சியா செஞ்சிட்டு இருக்கிறாரு. வேற யாரும் இல்ல, நாம் தமிழர் கட்சியிலிருந்து செங்கற்களை உருவி எடுத்து கொண்டு போய் திமுகவை கட்டமைக்கின்ற கட்டி கொண்டிருக்கின்ற நம்ம ராஜீவ்காந்தி அவர்களை பத்தான் பார்க்க போறோம். சமீபத்தில் அவருடைய நேர்காணல் ஒன்றை பார்த்தேன், ரெண்டு நாள் தாமதமா பார்த்துட்டேன்னு நினைக்கிறேன். அதுல வந்து அவர் பல விடயங்கள் சொல்லியிருக்கிறாரு. அதாவது சீமானுக்கு தமிழ் தேசம் என்னென்ன தெரியாதுங்க, நான் பேசி பேசி வளர்த்த கட்சிங்க அது, அதனால அந்த கட்சியை வந்து கட்சியில் இருக்கவங்களை வந்து அப்படியே மொத்தமா உருவி கொண்டு போய் திமுக சேர்த்து விடுற வேலை எனக்கு வந்து இருக்குங்க, அந்த பொறுப்பு எனக்கு இருக்குங்க அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு. புரோக்கர் வேலை செய்யறேன் அப்படிங்கிறது கொஞ்சம் டீசெண்டா சொல்லியிருக்கிறாரு. நான் வந்து பேசி கூட்டிட்டு போவேன், எங்க தலைவர்கிட்ட கொண்டே விடுவேன், அவர் வந்து சேர்த்துப்பாரு, எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுப்பாரு, அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது கொடுப்பாரு அப்படிங்கிறத கொஞ்சம் நாகரீகமான முறையில அவருக்கே உரிய அந்த வழக்கறிஞர் பாணியில சொல்லியிருக்கிறார் அப்படின்னு நான் சொல்லலாம். அவர் வைக்கக்கூடிய முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, சீமான் மட்டுமாங்க பேசினாரு, சீமான் பேசுறதுலாம் சீமான் டயலாக்ங்க, அது இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு மாறிடுங்க. ஆனா நான் பேசி பேசிதாங்க கட்சியை வளர்த்தேன், கட்சியவே நான் தாங்க வளர்த்தேன், கட்சிக்கு பேர் வச்சதுல என்னுடைய பெரும் பங்கு இருக்கு, அதே மாதிரி கட்சியை வளர்த்ததுல என்னுடைய பங்கு தாங்க அதிகம், சீமானை விட அதிகமா பேசுனது நான் தாங்க, நான் பேசி பேசிதாங்க கட்சியை வளர்த்தேன்னு சொல்லி எட்டு மட்டுக்கும் குடியிருக்கிறாரு. அதனால அந்த கட்சியை உடைக்கக்கூடிய கட்சியில் இருக்கவங்களை வந்து பிச்சு எடுத்து போய் திமுகவில் சேர்க்கக்கூடிய அந்த புரோக்கர் வழியும் நான் தானே செய்வேன் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. இந்த பெயிண்டிங் கான்ட்ராக்டருக்கு சில கேள்விகள் கேட்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதாவது பேச்சாளர்கள் தான் கட்சியோட பேஸ்மெண்ட்னு நான் சொல்ல வரல, பேச்சாளர்களை நான் குறைத்து மதிப்பிடலை, ஏன்னா வந்து ஒரு பேச்சாளராக ஆகணும் அப்படின்னு நினைக்கிறது தான் நம்மளுடைய விருப்பமாக இருக்குது. அதனால வந்து பேச்சாளர்களை நான் குறைச்சி மதிப்பிடலை, பேச்சாளர்களும் ஒரு காரணம் அப்படிங்கிறத நானே ஏற்றுக்கிறேன். ஆனால் பேச்சாளர்களால் மட்டும்தான் கட்சி இருக்குது, அதுவும் நான் பேசின பேச்சையால் தான் இப்போ கட்சியினோட பெரும்பங்கு கட்டப்பட்டது அப்படின்னு பேசுறதெல்லாம் வந்து அவருடைய அதிமேதாவித்தனத்தை தான் காட்டுதுன்னு நான் நினைக்கிறேன். அந்த விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, பேச்சாளர்கள் தான் கட்சி தொடங்க முடியும், பேச்சாளர்களால் தான் கட்சி வளர்க்க முடியும்னா, இன்னைக்கு வந்து சாலமன் பாப்பையாவும் பாரதி பாஸ்கரும் ராஜாவும் தான் கட்சி நடத்தணும், சுவிசிம் ஐயா நல்லா கட்சி நடத்துவார். கட்சியில் இருக்கக்கூடிய பேச்சாளர்கள் தான் வந்து கட்சி நடத்த முடியும்னா, பழக்கருப்பையா மாதிரியான நம்ம ஐயா சுபவீரன் பாண்டியன் மாதிரியான நம்ம நாஞ்சில் சம்பத் மாதிரியான ஆட்கள் தான் கட்சி நடத்தணும். ஆனால் உண்மையிலே வந்து பேச்சாளர்களை வந்து கட்சி நடத்தினவங்களுக்கு நடத்தினவங்களை பார்த்தோன்னா இன்னைக்கு ஐயா வைகோட நிலைமை நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. ஏன்னா வந்து அவருடைய கட்சியினை திமுக கூட இணைக்க சொல்லி அவங்க கட்சிக்காரர்களே சொல்லிட்டு இருக்காங்க. அதுதான் வந்து இன்னைக்கு பேச்சாளர்களாக அறியப்பட்டவர்களுடைய கட்சி நடத்துகின்ற பேச்சாளர்களாக அறியப்பட்டவர்களுடைய நிலை. அப்படி இருக்கும்போது பேச்சு பேசி நான் கட்சியை வளர்த்தேன் அப்படின்னு சொல்லி பேசுறதே வந்து ஒரு தவறான பேச்சை தான் நம்ம பார்க்க முடியுது. திரு ராஜீவ்காந்தி அவர்களுக்கு நம்ம சில கேள்விகளை கேட்க வேண்டியது. பேசி பேசி கட்சியை வளர்க்க முடியும், ஒரு பேச்சாளர்னால ஒரு கட்சியவே அபகரிச்சிட முடியும் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து நாம் தமிழர் கட்சியை வந்து அபகரித்து மொத்தமாக திமுகவில் சேர்த்துட்டு திமுகவை அபகரிக்க போறீங்களா? அப்படியா? திமுகவில் வந்து இப்போ நீங்கள் தான் ஆகச்சிறந்த பேச்சாளர் நீங்கள் நினச்சிட்டீங்களா? அண்ணன் ஆராசா, நீ எத்தனையோ பேர், பல பேர் நம்ம தமிழன் பிரசன்னா இன்னும் பல பேர் இருக்காங்களே, அவங்கள விடையெல்லாம் நீங்கள் சிறந்த பேச்சாளரா? அப்படியா? உங்களுக்கு ஒரு செய்தி தொடர்பாளர் பொறுப்பு கொடுத்துட்டாலே நீங்கள் பெரிய பேச்சாளர் நீங்கள் நினச்சிக்கிறீங்களா? நீங்கள் அவ்வளோ பெரிய பேச்சாளராக இருந்தால் நீங்கள் தானே தலைமை பேச்சாளராக இருக்கணும். ஆனால் இன்றைக்கி உங்களுடைய இடம் என்னவாக இருக்குது? அப்போ நீங்கள் என்ன நோக்கத்துக்காக அங்கே போய் சேர்ந்துருக்கீங்க? பேச்சாளரால் கட்சியை உருவாக்கிற முடியும்னா இப்போ நீங்கள் அந்த கட்சியை அபகரிக்கிற நோக்கத்தோடு அங்கே போய் சேர்ந்துருக்கீங்களா? இல்லைன்னா அங்கேருந்து பிச்சு எடுத்து போய் தனியாக ஒரு கட்சி தொடங்குற நோக்கத்தோடு நீங்கள் சேர்ந்துருக்கீங்களா? அபத்தமாக இருக்கலாம் பேசுகிறத கேட்கும் போதே. அப்படி தான் இருக்கு உங்களுடைய பேச்சு. வாய்ப்பு கிடைச்சிட்டு அப்படிங்கிறதுக்காக, மைக்கு கிடைச்சிட்டு அப்படிங்கிறக்காடி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசக்கூடாது. இப்போ நீங்க சொல்றீங்க சீமான் வந்து மதிக்க மாட்டாரு, எச்சில்தான் கட்சி நடத்துறாங்க சொல்றாரு அப்படின்னு அப்படிலாம் சொல்றீங்க. உண்மையா அதுதானே? அவர் என்ன பேசுவாரு அப்படிங்கிறத பார்த்து அவர் சொன்னதை வந்து அவர் சாதாரணமா சொன்னதை ரணகலமா மக்கள்கிட்ட போய் சொல்லி குதர்க்கமா பேசிதானே நீங்க எல்லாம் சம்பாதிக்கிறீங்க. நீங்க நடத்துற ஊடகங்கள் முதற்கொண்டு சீமானின் படத்தம் போட்ட தம்பனையில் வச்சாதான், சீமான் பேர் போட்டு தலைப்பு வச்சாதான் காணொலியே பாக்குறாங்க இடத்துல இன்னைக்கு வந்திருக்கீங்க. அப்புறம் அவர் சொன்னதுல என்ன தப்பு? அவர் பேசி கட்சி வளர்த்தாரு சொன்னீங்கன்னா தகும், ஆனா நீங்க எல்லாம் பேசி கட்சி வளர்த்தேன்னு தயவுசெய்து வெளியே போய் சொல்லாதீங்க. உங்க வீட்டில் இருக்கவங்களே ஏத்துக்க மாட்டாங்க, இதுதான் உண்மை. அது மட்டும் இல்லாம சீமான் அவர்கள் வந்து மற்றவங்களை மதிக்காம பேசுறாரு, நாகரீகமெல்லாம் பேசுறாரு அப்படின்னு சொல்றீங்க. நீங்க எப்படி பேசுறீங்கன்றதை பாருங்க அப்படின்னு சொல்றதை காட்டிலும் அப்படி பேசுறாருன்னே வச்சுக்கோங்களேன், அது ஒரு ஆதங்கத்தோட வெளிப்பாடு. அதாவது எல்லாத்தையும் இழந்தவனுடைய வழியோட வெளிப்பாடு. அவர் சொல்றாரு இல்லையா, நான் வந்து கட்சியை வந்து முன்னோக்கி எடுத்துட்டு போகணும்னு ஆசைப்படுறேன், எனக்கு வந்து படிக்கல்லாம் இருக்கிறவன் இரு, தடைக்கல்லாம் இருக்கிறவன் விலகி போயிடு, தயவுசெய்து கட்சி விட்டு போயிடுன்னு சொல்றாரு இல்லையா. அப்படி சொன்னதுக்கு அப்புறமும் இந்த கொரோனா காலத்துல கூட ஆன்லைன் மூலமா இணையதளம் மூலமா எத்தனை லட்சக்கணக்கான பேர் வந்து சேர்ந்துருக்காங்க அந்த கட்சியில. அப்போ அவர் வந்து
என்ன நோக்கத்துக்காக சொல்றாரு, என்ன அர்த்தத்தை அர்த்தத்துல சொல்றாரு அப்படிங்கறத புரிஞ்சுதான் அந்த இளைய தலைமுறை வந்து சேருது. அவருடைய உணர்வு என்னன்னு அவங்களுக்கு புரியுது. உங்களுக்கு உணர்வு முக்கியம் இல்லை, உங்களுக்கு வேற ஒண்ணு முக்கியமா இருக்கு, அதனால நீங்க போயிட்டீங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அவர் வந்து கிறிஸ்டப்பான்னு சொல்லிட்டாரு, எட்டி ஓர்ச்சிட்டன்னு சொல்றாரு, என்னென்னவோ சொல்றீங்க, அவதூறா பேசுறாரு, கட்சியில் இருக்கிறவங்க வந்து மரியாதை எல்லாம் பேசுறாரு, அப்படி என்னென்னவோ அவங்க கதை சொல்றீங்க. அப்படி ஒருவேளை இருந்தால், அப்படி ஒருவேளை இருந்தால் இப்படி தேடி தேடி வந்து யாரும் கட்சியில சேர மாட்டாங்க, இவ்வளவு பேர் நினைக்க மாட்டாங்க. இன்னைக்கு வந்து நீங்க சொல்றீங்க பல மாவட்ட நிர்வாகிகள் எல்லாம் போயிட்டாங்கன்ட்டு, போயிட்டாங்கன்னா அடுத்த நிலையில இருக்கவங்க வந்துட போறாங்க, அவ்வளவுதான். திரும்பி போனவங்க எல்லாம் திரும்பி வரலையா, யாருமே திரும்பி வரலையா? இன்னைக்கு ஐயா வேணரசு அவர்கள் என்ன சொல்றாரு, ஆமா போனேன், ஆனா இன்னைக்கு வந்து அதுக்கான தேவை இருக்கு. அதாவது தமிழ் தேசியம் இன்னைக்கு தலைத்து வளர்ந்து வருது, வெண்ணெய் திறந்து வரும்போது பானையை உடைச்ச கதையை நான் போகக்கூடாது. இன்னைக்கு வந்து சீமானுடைய கையை வலுப்படுத்த வேண்டிய தேவை இருக்கு. அவரை தலைவராக எடுத்து ஏற்றுக்கொண்டு பல இளைஞர்கள் முன் வந்திருக்கிறாங்க. அதனால தமிழ் தேசியத்தை காப்பாற்றுவதற்கான ஒரு வாய்ப்பு வந்திருக்கு, அந்த வாய்ப்பை நான் இருக்க பற்றி கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அண்ணன் சீமானோட திரும்ப வந்து சேர்ந்திருக்கிறாரு. இன்னும் பல பேர் வருவாங்க அடுத்து. இன்னைக்கு வந்து சுயேட்சையா போட்டிட்டு வென்றவங்கலாம் வந்து இன்னைக்கு அண்ணன் நான்தொண்டுகளை சேர்ந்து சேர்றாங்க, அண்ணன் சீமான் முனையில வந்து சேர்றாங்க. அவங்களுக்கு சம்பாதிக்கணும் அப்படிங்கிற என்ன இருந்திருந்தா, அந்த பதவியை வந்து அவங்க வந்து சம்பாதிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட அவங்க அடைஞ்சிருந்தாங்கன்னா, அந்த சுயேட்சைகள் வந்து திராவிட கட்சிகள் போய் சேர்ந்துக்கலாமே, ஏன் நீங்க சொல்ல திமுக வந்து சேர்ந்துக்கலாமே, உங்கள் புரிதல் அவங்களுக்கு உண்டாகிருக்கலாமே, ஏன் வரல? ஏன்னா அவர்களுடைய நோக்கமும் இந்த மனித சமுதாயத்தை, இந்த தமிழ் சமுதாயத்தை வந்து காப்பாற்றணும், மீட்டெடுக்கணும் அப்படிங்கிற உணர்வு இருக்கிறவங்க தான் வந்து சேர்ந்திருக்காங்க. நீங்க சொல்ற மாதிரி வந்து 200 கரிசோருக்கும் விலை போற கும்பல் இல்லை இது, அதை புரிஞ்சுக்கோங்க. இங்க இருந்து உங்களால ஒத்த செங்கல கூட உருவ முடியாது. அப்படி ஒருவேளை உருவி வருதுன்னா அது உங்களை மாதிரி ஒரு கிறிஸ்டப்பாவா தான் இருக்கும். அது எட்டி உதைக்கப்பட வேண்டிய கிறிஸ்டப்பா உதைக்கு தப்பி உங்கள்கிட்ட வந்து சரணடைஞ்சிட்டோன்னா நினைச்சுக்கலாம். உங்களுக்கு கொடுக்குற 200 மாதிரி கரிசோர் மாதிரி அவங்களுக்கும் சில கரித்துண்டுகளையும் 200 கொடுத்து தயவுசெய்து உங்களோட வச்சுக்கோங்க. துறவிகள் ஒருபோதும் தேவையில்லை. இங்கு உணர்வுள்ள உறவுகள், அண்ணன் தம்பிகள், அக்கா தங்கைகள் ஏராளமான பேர் இருக்கிறார்கள், இன்னும் இணைவார்கள். தமிழ் தேசியம் நிச்சயம் வெல்லும். நாளைய வரலாறு அதை சொல்லும். மீண்டும் சந்திப்போம். நன்றி.